வணக்கம் சார் சாந்தி என்ற ஒரு பெண் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க இதை படிக்கிறேன் சார் ஹலோ சார் என் பெயர் சாந்தி நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன் அந்த பள்ளிக்கு அருகில் ஒரு அரசியல் கட்சியின் அலுவலகம் உள்ளது அந்த கட்சியின் ஒரு முக்கிய தலைவர் அங்கு வரும்போதெல்லாம் எங்கள் பள்ளிக்கு அடிக்கடி வந்து நிறைய வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார் நூலகத்திற்கான கட்டிடம் மற்றும் ஏராளமான புத்தகங்கள் நன்கு பராமரிக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் என்று பல வகையிலும் அவர் பள்ளிக்கு உதவி செய்திருக்கிறார் அவர் என்னை விரும்பி திருமணம் செய்து கொள்வதாகக் கூறினார் அவரை எனக்கும் மிகவும் பிடித்துவிட்டது பெற்றோர்கள் அரசியல் கட்சி என்பதால் மிகவும் பயந்தார்கள் ஆனாலும் நான் உறுதியாக நின்று அவரையே திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அந்த அரசியல் கட்சியின் தலைவரின் நடவடிக்கை திருமணத்திற்குப் பிறகு முற்றிலும் மாறாக இருந்தது ஒரு சைக்கோ போல் என்னை கொடுமைப்படுத்தி வந்தார் தொட்டதற்கெல்லாம் சந்தேகம் சந்தேகம் என்று என்னை வீட்டில் ஒரு தனியறையில் எப்பொழுதுமே அடைத்து வைத்திருப்பார் மிகவும் பணக்காரர் என்பதால் சமையலறையில் சமைப்பதற்கு நிறைய ஆட்கள் இருப்பார்கள் அவர்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அறையின் ஜன்னல் வழியாக எனக்கு சாப்பாடு உள்ளே அனுப்புவார்கள் அவ்வளவு சந்தேகம் என் மீது என் கணவருக்கு எங்களுக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது சமயம் பார்த்து நான் அங்கிருந்து தப்பி என் அப்பாவிடம் வந்து சேர்ந்து விட்டேன் என் கணவர் குழந்தையை கேட்டபோது நான் கொடுக்க மறுத்ததால் ஒரு நாள் நள்ளிரவு வீட்டின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து குழந்தையை கடத்திக் கொண்டு சென்று விட்டார் இது சம்பந்தமாக நான் எல்லாவிதமான விதமான புகார்களை காவல்துறைக்கு கொடுத்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசியல் பிரமுகர் என்பதால் எனக்கும் என் பெற்றோருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி என் குழந்தையை நான் திரும்ப பெறுவது அந்த இடம் இருந்து என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது அதே ஊரில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் உடனடியாக நல்லதொரு பதிலை அழித்து எனக்கு உதவிடுங்கள் சார் அந்த அரசியல் கட்சியின் பெயரையும் தலைவரின் பெயரையும் கேள்வி பதிலில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் வெளியிடுங்கள் சார் நீங்கள் அனுப்பியுள்ள கேள்வியில் உங்கள் கணவர் மிகப்பெரிய அரசியல் கட்சியின் முக்கிய உறுப்பினர் என்று கூறியிருக்கிறீர்கள் அந்த கட்சியின் பெயரையும் அவரது பெயரையும் வெளியிடுமாறும் வேண்டுகோள் வைத்திருக்கிறீர்கள் தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் ஒரு தரப்பு நியாயங்களையும் வாதங்களையும் மட்டும் பெற்று மற்றொரு தரப்பு பதில் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் அவர்களின் பெயரை வெளியிடுவது நல்லதொரு மரபாக இருக்காது அதே நேரத்தில் உங்கள் கணவரை பழிவாங்குவதும் நம்முடைய நடவடிக்கை அல்ல சாமர்த்தியமாக சட்டரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே நாம் சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்பது பற்றி விளக்கமாக பார்ப்போம் முதலில் நீங்கள் பதிவு செய்த புகாரின் மேல் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியிருந்தீர்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்று ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு மூன்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி நீதிமன்றத்தை உத்தரவிட மனு தாக்கல் செய்யுங்கள் அதே சமயத்தில் இந்து திருமணச் சட்டப்பிரிவு பிரிவு பதிமூன்றின் அடிப்படையில் உங்கள் கணவரிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு மனு தாக்கல் செய்யுங்கள் உங்கள் குழந்தையை திரும்பப் பெறுவதற்கான கோரிக்கையையும் சேர்த்து அதில் மனுவாக அளித்திடுங்கள் மேலும் குடும்ப வன்முறை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்து உங்களை பராமரிப்பு தற்கான ஒரு தொகையையும் முறையான பாதுகாப்பையும் குழந்தையை திரும்பப் பெறுவதற்கான உரிமை கேட்டு குடும்ப வன்முறை சட்ட பிரிவுகள் பனிரெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டின் அடிப்படையில் புகார் செய்திடுங்கள் உங்கள் கணவர் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார் வீட்டின் கதவை உடைத்து அராஜகமாக குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறார் மேலும் கடுமையான ஐ பி சி முன்னூற்று அறுபத்தி மூன்றின் பிரிவில் அவர் மீது வழக்கு தொடரலாம் உண்மையில் எந்த ஒரு குழந்தையும் ஐந்து வயது வரை தாயின் பராமரிப்பில் இருக்க வேண்டும் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் மற்றும் உள்ளூர் மகளிர் அமைப்புகளை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக ஒரு முழுமையான புகார் அளித்திடுங்கள் மகளிர் அமைப்புகள் உங்களுக்காக போராடி உங்களுக்கு உரிய நியாயமான தீர்ப்பை பற்றிட எல்லா வகையிலும் உதவி செய்திடும் நீங்கள் அப்பொழுது ஒரு தனி ஆளாக மாட்டீர்கள் உங்களுக்கு பின்னால் மகளிர் அமைப்புகள் தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திடும் ஒரு முக்கியமான அதிரடி நடவடிக்கையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது உங்கள் குழந்தையை நீதிமன்றத்தில் ஆஜராக செய்யும்படி ஒரு ஆட்கொணர்வு மனுவை அதாவது என்பார்கள் அந்த மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அந்த அரசியல் கட்சி பிரமுகர் அவருக்கு துணை போகும் காவல் அதிகாரிகள் என அத்தனை பேரும் நடுங்கிக் கொண்டு உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி உங்கள் குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள் வழக்கு சம்பந்தமான அனைத்து முறைகேடுகளும் வெட்ட வெளிச்சமாகிவிடும் உங்களுக்கு ஒரு எளிய தீர்வு கிடைத்திடும் ஆனால் அந்த அளவிற்கு தற்பொழுது நீங்கள் போக வேண்டிய தேவை இல்லை சட்டத்தில் அதற்கும் இடம் இருக்கின்றது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல இந்த பதிவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன்